ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் ஆறு நாட்கள் இருக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலில் சோசியல் மீடியாவினுடைய பங்கு மிக முக்கியமானது எந்த ஒரு நாடாக இருந்தாலும் ஒரு தேர்தல் நடக்கிற காலப்பகுதியில் சோசியல் மீடியாவில் தீவிரமான பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் களத்தில் எப்படி பரப்புற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுதோ அதை விட மிக தீவிரமாக சோசியல் மீடியாலையும் முன்னெடுக்கப்படுது இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் வேட்பாளர்கள் செலவு செய்திருக்கிற பணம் சம்மந்தமான ஒரு தகவல் வழியாகி இருக்கு இதை தவிர யூடியூப்ல வந்து இந்த நாட்களில் மக்களுடைய கருத்துக்கள் கேட்கப்படுது யாருக்கு ஓட் பண்ண போறீங்கன்ற ஒரு விதமான கன்டென்ட் இவ தீவிரமடைஞ்சிருக்கு சிங்கள யூடியூப் சேனல்கள் இதை அதிகம் பார்க்க முடியுது இந்த மாதிரியானவர்களுக்கு கருத்து கேட்குறவங்களுக்கும் கருத்து சொல்றவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு குழு ரெண்டு நாட்களுக்கு தேர்தல் நடக்க இருக்கிற காலப்பகுதியில ரெண்டு நாட்களுக்கு சோசியல் மீடியா இலங்கையில் தடை செய்யப்படலாம் என்ற மாதிரியான ஒரு வதந்தியும் இப்ப பரவி கொண்டிருக்கு இதெல்லாம் என்னன்றதை பற்றி தான் இந்த காணொளியில பார்க்க போறோம் விளக்கமாவே பார்க்கலாம் வணக்கம் நான் பிரசாந்த்ராஜ் எந்த ஒரு நாடா இருந்தாலும் தேர்தல் நடக்கிற காலப்பகுதியில் சோசியல் மீடியவினுடைய தாக்கம் மிக அதிகமானதாக இருக்கும் அதுவும் இந்த நாட்களில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்ததுக்கு பிறகு தீவிரமான பிரச்சார நடவடிக்கைகள் சோசியல் மீடியாவில்தான் அதிகம் முன்னெடுக்கப்படும் சோசியல் மீடியாவில் வந்து ஏற்கனவே ஜனாதிபதியாக போறவர் முன்கூட்டியே தெரியவரும் என்று சொல்லியும் சொல்ல முடியும் ஏராளமான கருத்து கணிப்புகள் கூட நடத்தப்பட்டு வருது இதுக்கு வேட்பாளர்கள் பெருந்தொகையான பணத்தை செலவழிக்கிறாங்கன்றது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் சிலருக்கு தெரியாம இருக்கலாம் இலங்கையினுடைய ஜனாதிபதி வேட்பாளர்களும் கூட அந்த மாதிரியான பெருந்தொகை பணத்தை ஃபேஸ்புக்கில் செலவு செய்திருக்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளர்களும் செலவு செய்திருக்கிற பணம் சம்பந்தமான ஒரு தகவலும் இப்படி வந்திருக்கு குறிப்பாக ஜனாதிபதியாக இருக்கிற ரணில் விக்ரமசிங்க ஃபேஸ்புக்கில் மட்டும் மூன்று கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கிறாரு பரப்புரைக்காக தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதுக்காக சஜித் பிரேமதாச மூன்று கோடியே இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபா ஃபேஸ்புக்கில் செலவு செய்திருக்கிறார் விஜயதாச ராஜபக்ச எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா செலவு செய்திருக்கிறார் அனுருகுமார் திசாநாய்க்கு எழுபத்தி ஒரு லட்சம் ரூபா ஜனக ரத்னாய்க்கு பத்தொன்பது லட்சம் ரூபா திலீப் ஜாவீரர் திரண தொலைக்காட்சியினுடைய உரிமையாளர் பிரபல வர்த்தகர் பதினாறு லட்சம் ரூபாய் ஃபேஸ்புக்ல செலவு செய்திருக்கிறாரு நாமல் ராஜபக்ஷ ஆறு லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கிறார் என்ற ஒரு தகவல் கூட வழி வெளிவந்திருக்கு இது பேஸ்புக்ல மட்டும் மெட்டாவில் மட்டும் செலவு செய்யப்பட்டிருக்கிற பணம் இதை தவிர வேறு வெப்சைட்டுக்கு நாங்கள் போற நேரத்திலையும் பெரும்பாலான வேட்பாளர்களுடைய பிரச்சாரங்களை பார்க்க முடியும் இதுக்கும் அதிகமான பணம் செலவு செய்யப்பட்டிருக்கலாம் அடுத்த விஷயம் சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்களில் வந்து யூடியூப்ல ஒரு கண்டென்ட் இப்போ எல்லாராலையும் செய்யப்படுது குறிப்பா சிங்கள யூடியூப் சேனல்களில் இதை அதிகம் பார்க்க முடியுது எந்த வேட்பாளருக்கு நீங்க போறீங்க ஒரு விதமான கருத்து கேட்கிற செயற்பாடு முன்னெடுக்கப்படுது இந்த மாதிரியான நபர்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கு தேர்தல் ஆணைக்குழுவினுடைய பணிப்பாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்கை இந்த எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு இந்த மாதிரி கருத்து கேட்குற நபர்களுக்கும் யூடியூப் கிரியேட்டர்ஸுக்கும் கருத்து சொல்கிற பொதுமக்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்கப்படலாம் என்ற மாதிரியான கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இப்படி கருத்து சொல்றதன் மூலமாக தங்களுடைய கருத்தை ஒரு நபருடைய சிந்தனையில் திணிக்கிறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்படுது இது ரகசியமான வாக்கெடுப்பு என்ற நிலைமையை மாற்ற முடியும்னு சொல்லி சொல்லப்படுது என்னென்னு சொன்ன ஒரு வாக்கெடுப்பு பொறுத்த வரைக்கும் அது ரகசியமாக தான் தேர்தல் நடத்தப்படுது நாங்கள் போட் பண்ணுறோம் யாருக்கு போட் பண்ண போறோம் யாருக்கு என்று சொல்லி கூட எங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் சொல்லக்கூடாது என்ற மாதிரியான ஒரு நிலைமையும் இருக்கு எப்படி பொது வழியில் கருத்து கேட்கிறது பிழையான ஒரு செயற்பாடு மக்கள் மத்தியில் ஒரு கருத்தை திணிக்கிறதுக்கான முயற்சி இது சட்டவிரோதமானது என்ற கருத்து அறிவிப்பு வந்து தேர்தல் ஆணைக்குழுவால் இப்போ சொல்லப்பட்டிருக்கு இது சம்பந்தமாக ஏற்கனவே சில முறைப்பாடுகள் கிடைச்சிருக்கு சில யூடியூபர்ஸ் எச்சரிக்கப்பட்டிருக்கிறாங்க என்ற தகவல் சொல்லப்படுது முறைப்பாடுகள் கிடைக்கிற பட்சத்தில் இது சம்பந்தமான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் எதிர்த்த பிற சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் பதினெட்டாம் தேதி அதாவது புதன்கிழமை நள்ளிரவோட பரப்புற நடவடிக்கைகள் எல்லாம் முற்றுமுழுதாக முடிவுக்கு கொண்டு வரப்படணும் எந்த ஒரு பிரச்சார நடவடிக்கையும் அதுக்கு பிறகு முன்னெடுக்க முடியாது குறிப்பாக தேர்தல் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடக்கிறதுக்கு முதல் இருக்கிற நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்கள் பொது அமைதி காலப்பகுதி என்று சொல்லி சொல்லப்படும் இந்த காலப்பகுதிக்குள்ள பொதுமக்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும் ஏற்கனவே பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்க முடியும் தொலைக்காட்சிகளில் வேட்பாளர்களுடைய உரைகளை கேட்டிருக்க முடியும் ஆனால் தேர்தல் நடக்கிறதுக்கு ரெண்டு நாட்களுக்கு முதல்ல நான் எட்டு வேட்பாளர் யாருன்னு சொல்லி சுயமா சிந்திக்கிறதுக்கான ஒரு காலப்பகுதியா அமைதிக்கான காலப்பகுதியா இது தேர்தல் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த காலப்பகுதிக்குள்ள சோசியல் மீடியாலையும் வேட்பாளர்களுக்கு ஆதரவா தீவிரமான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படலாம் என்ற தகவல் இப்ப தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைச்சிருக்கு இந்த மாதிரியான சேறுபூசுற நடவடிக்கைகள் குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து கொண்டு முன்னெடுக்கப்படலாம் என்று சொல்லி சொல்லப்படுது இதை கட்டுப்படுத்துறதுக்காக தேர்தல்கள் ஆணைக்குழு ஒரு விசேடமான திட்டத்தை தயாரிச்சிருக்கு என்ற தகவல் வெளிவந்திருக்கு அதிலும் குறிப்பாக இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவும் வேறு சோசியல் மீடியா நிறுவனங்களினுடைய முக்கியத்துவர்களுக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கு என்ற தகவல் சொல்லப்படுது ஆனால் அந்த ரெண்டு நாட்களும் குறிப்பாக பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி சோசியல் மீடியா இலங்கையில் தடை செய்யப்படலாம் என்ற மாதிரியான வதந்திகள் பரவிக்கொண்டிருக்கு இதுவரைக்கும் அது வதந்தி மட்டும்தான் உண்மையான ஒரு தகவல் கிடையாது இந்த மாதிரி சொல்லப்பட்ட பிரச்சார நடவடிக்கைகளுக்காக சேறுபூசுற செயற்பாடுகளுக்காக ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கு அந்த நிறுவனங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த எல்லாம் நீக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விஷயத்தை மட்டும் தேர்தல்கள் ஆணைக்குழு இப்போதைக்கு அறிவிச்சிருக்கு அந்த நாட்களில் என்ன நடக்கும் என்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு உளவு அமைப்புகள் சம்பந்தமாகவும் சில விஷயங்கள் பேசப்பட்டு வருது குறிப்பாக மூன்று நாடுகளை சேர்ந்த மிக முக்கியமான உளவு அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள் ஏற்கனவே இலங்கைக்கு வந்திருக்கிறாங்க என்ற ஒரு தகவல் சொல்லப்படுது இந்த தகவல் குறிப்பா அமெரிக்கா இந்தியா சீனா இந்த மூன்று நாடுகளினுடைய உளவு பிரிவு முக்கியஸ்தர்கள் உளவு பிரிவு உறுப்பினர்கள் இலங்கையில் இருக்கிறாங்க முக்கியமான வேட்பாளர்களுடைய அனுரகுமார் திசாநாயக்க சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்க நாமல் ராஜபக்ச இந்த நாலு வேட்பாளர்களுடைய தேர்தல் பரப்புற கூட்டங்களிலையும் உளவு அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சில தகவல்களை ஏற்கனவே சேகரிச்சிருக்கிறாங்க அந்த தகவல் தங்களுடைய நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு என்ற தகவலும் சொல்லப்படுது எங்களோட நாட்டு மக்களை விட வெளிநாடுகளுக்கு அதிகமான ஆர்வம் இருக்குது நாங்கள் கொள்றதுக்கு முதல்ல வெளிநாடுகளுக்கு ஏற்கனவே தெரியும் எந்த வேட்பாளர் இலங்கையினுடைய அடுத்த ஜனாதிபதி

அதை விரம்பல்ல என்ற மாதிரியான கருத்து ஜனாதிபதியால சொல்லப்பட்டிருக்கு அப்படியா இருந்தாலும் தேர்தல் முடிஞ்சு ரெண்டு கிழமைகளுக்கு பிறகு ஐ எம்எஃப்னுடைய பிரதிநிதிகள் இலங்கைக்கு வர இருக்கிறாங்க ஒரு தகவல் சொல்லப்படுது இப்ப ஏற்கனவே இணக்கம் காணப்பட்டிருக்கிற முகலாய்வு சம்பந்தமான சில பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட அடுத்தகட்ட அடுத்த கட்ட அதிகாரிகள் மட்ட புரிந்துணர்வை உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்வதுக்கான பேச்சுவார்த்தையும் இந்த சந்தர்ப்பத்தில் நடத்தப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது தேர்தலுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக மதுபான சாலைகள் சம்மந்தமாக மது பிரியர்களுக்கான ஒரு அறிவிப்பும் கூட நேற்று வெளியிடப்பட்டிருந்தது தேர்தல் நடக்கிற காலப்பகுதியில் இருபத்தி ஓராம் திகதி இருபத்தி ரெண்டாம் திகதியில் வந்து மதுபான சாலைகள் பூட்டப்பட்டிருக்கும் என்ற தகவலும் ஏற்கனவே வெளியிடப்பட்ட தேர்தல் நாளை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை எல்லா ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு

நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் முதல்ல தபால் மூலமான வாக்கு முடிவுகள் வழியாகும் இதுதான் சாதாரணமான வளம் ஆனால் ஏற்கனவே சில நாட்களுக்கு முதலேயே தபால் மூலமான வாக்கு முடிவு இதுதான் என்ற தகவல் கூட சோசியல் மீடியாவில் வழியாகி இருந்தது அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியாது முதலாவது தபால் மூலமான வாக்களிப்பு முடிவுகள் வெளியிடப்படும் அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக மற்ற முடிவுகள் வெளியாகும் இதே நேரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாதுகாப்பு உயரதிகாரிகளுக்கு மிக முக்கியமான ஒரு ஆலோசனையை சொல்லியிருக்கிறார் என்ற தகவல் சொல்லப்படுது ஏதாவது ஒரு இடத்துல அவசர நிலம் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் போலீஸுக்கு மேலதிகமாக ராணுவத்தையும் பயன்படுத்துறதுக்கான இயலுமை சம்பந்தமாக ஆராயறதுக்கு ஜனாதிபதியால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு ராணுவத்தினுடைய அதிகாரங்களை பயன்படுத்துறது சம்பந்தமாகவும் ஆலோசிக்க சொல்லியும் ஜனாதிபதி ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார் குறிப்பாக பாதுகாப்பு உயரதிகாரிகள் ஜனாதிபதி

இருபத்தி ரெண்டாம் திகதி இலங்கையினுடைய ஜனாதிபதி யார் என்ற கேள்விக்கான பதில் பெரும்பாலும் கிடைக்கும் யார் என்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியிலே இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்